இந்த வீடியோவில் நம்ம ஷாமி மெயின்டெனன்ஸோட அன்பாக்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சார்ஜர் வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. தென் இந்த வீடியோவில் நம்ம ஷாமி மெயின்டெனன்ஸ் அப்படி இந்த ஃபோனில் என்ன தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் உள்ளது கண்டென்ட் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு மினி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மினி பாக்ஸ் ஃப்ரெண்டில் வந்து சிம் எஜெக்டிங் டூல், மோர் பார்த்தோம்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸும் ஃப்ரீ கேஸும் இருக்குது. ஃபோனுக்கு வந்தோம்னா ஃபோன் வந்து தாறு மாறாக இருக்குங்களாம். பட் இதே டிசைனில் ஷாமி மீட் 10 அல்ட்ராங்கிற ஒரு ஃபோன் ஒரு 6 மாதத்துக்கு மேலே லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிசைன் வைஸ் கிட்டத்தட்ட சேம் தான், ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கேமரா டிசைன் எவ்ரி திங் கிட்டத்தட்ட சேம் தான். ஃபோனோட பேக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷாமி மீ 11 எப்படி இருந்ததோ அதே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லை, அதே ஷைனி ரிஃப்ளெக்டிவ் லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்க்கலன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 100 மெகா பிக்சல், அப்புறம் கேமராக்கு வரலாம். ஃபோனோட டிஸ்பிளே தான் இருப்போம். ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஆம்லோட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் கேட்டிங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட். உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் அல்லது 90 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு எது ப்ரிஃபரோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 90 ஹெர்ட்ஸுங்கிற பட்சத்தில் பேட்டரி ரொம்ப இழுக்காது. ஸோ ஒரு ரீசனபிளான கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக இருக்கலாம். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து பார்க்கலாம். அந்த ஃபோன் ரன் ஆகுது ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணிருக்குது பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனோட பேஸ் மாடல் 8 GB RAM 128 GB. ஹையர் மாடல் பார்த்தோம்னா 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் வரை இந்த ஃபோன் அவைலபிள் இருக்குது. ப்ராசர் பற்றி பார்க்கணும்னா லாஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் 870. கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 888க்கும் 870க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா பெஞ்சுமார்க் வைஸ் பார்க்கலாம் ஒரு 40,000 தான் பெஞ்சுமார்க்கு டிஃப்ரெண்ட் வரும். அதர்வைஸ் யூசேஜ் எல்லா கேமுமே மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும். அதாவது பப்ஜியோ எந்த கேம் எடுத்தாலுமே மேக்ஸிமம் லெவல் செட்டிங்ஸில் வந்து இந்த ப்ராசரை ரொம்பவே ஸ்மூத்தாக ரன்னாக வைக்க முடியும். தென் கேமரா வைஸ் பார்க்கலாம், ஃபோனோட பேக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல், செகண்டரி ஒரு 30 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இந்த 100 மெகா பிக்சல் யூஸ் பண்ணி அவங்களால அப் டு 100x டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டாப் அண்ட் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கர்மக் டான்ங்கிற நேமில் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. ரொம்ப சவுண்ட் லவுடாக இருக்குன்னு சொல்கிறாங்க.